ஹே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியஸ்க்கும் மெஸ்ஆர்ஸ்க்கும் முன்னாடி நடக்க போகிற ஐபிஎலோட ஐம்பத்தஞ்சாவது மேட்ச்ச்கான ஒரு ஃபேண்டி பிரிவியூ தான் பார்க்க போறோம் இந்த பர்டிகுலர் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா வான்கடை ஸ்டேடியம் மும்பையில வச்சு நடக்குது சோ சிக்ஸ்த்துமே ஈவினிங் ஏழு முப்பது மணிக்கு இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது மும்பை பார்த்திங்க அப்படின்னா இந்த டோர்னமெண்ட் விட்டு வெளியே போயிட்டாங்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த டோர்மெண்ட்டில் ப்ளே ஆஃப் போகிறதுக்கான சான்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை அவங்க யூட்டிலைஸ் பண்ணி ரன் ரேட்டோட வின் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் டேபிள் நம்பர் த்ரீ இல்லை நம்பர் ஃபோரில் போகிறதுக்கான சான்ஸ் வந்து எஸ்ஆர்எச் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்கப்படுது ஸோ வீடியோக்கு போகும்போது நீங்கள் நம்ம டெலிக்ராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கேள் டிஸ்கிரிப்ஷன்ல ஃபஸ்ட் கமெண்ட் நீங்கள் கொடுத்துருக்கேன் லிங்க்க்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபைனல் டீம்ஸ் கேப்டன்ஸ் கேப்டன் சாய்ஸ் இது போக பிச்சரி போட்டு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக உங்களுக்கு ஆன் டைமில் நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கோம் மறக்காமல் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க அப்படின்னாலுமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த வான்கடை ஸ்டேடியமோட ஒரு டெப்தான பிச்சு ரிப்போர்ட் வந்து பார்க்கலாம் லாஸ்ட் மேட்ச் கேகேஆருக்கும் மும்பைக்கும் இடையே நடந்த மேட்ச் ஸோ லோ ஸ்கோரிங் மேட்ச் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ கே கேர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருந்தாங்க இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் இருக்கும் பவுன்ஸ் வந்து பேஸ் பேஸ்போர்டுக்கும் கொஞ்சம் டீசென்ட்டாக சப்போர்ட் பண்ணும் பேட்டஸ்க்கும் பார்த்திங்க அப்படின்னா பேஸ்போர்ட் பேட்டஸ்க்கும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டீசெண்டான சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பேட்டிங் பேரடைஸ் விக்கெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் லாஸ்ட் மேட்ச்சில் வந்து விகெட் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷ் விக்கெட் இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு விக்கெட் வந்து இந்த சீசனில் யூஸே பண்ணல ஸோ புதுசாக ட்ரை பண்ண அந்த விக்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் ரொம்பவே லோவாக போயிடுச்சு ஃபஸ்ட் பேட் பண்ண கே கேஆரே பார்த்திங்க அப்படின்னா அல்மோஸ்ட் வந்துட்டு ஹண்ட்ரட்க்குள்ளே அவங்க அவங்க ஆல் அவுட் ஆகிற மைண்ட் செட் தான் இருந்தாங்க இம்பாக்ட் பிளேயராக மனிஷ் பாண்டே உள்ள வந்து அவர் வெங்கடேஷ் வெங்கடேஷ்வர் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாரு ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஸோ இந்த வெனியூ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி பதினேழு போட்டிகள் நடந்திருக்கு ஐம்பத்தி மூணு பேட்டிங் ஃபர்ஸ்ட்டும் அறுபத்தி மூணு பேட்டிங் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க ஒரு மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா டையாக இருக்குது ஸ்கோரிங் பண்ணி பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண டீமோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எல்லாமே நூற்றி ஐம்பது கீழே இருபத்தி ஏழு முறையும் நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி அறுபத்தொம்பதுக்குள்ளே இருபத்தி ஆறு முறையும் நூற்றி எழுபதுலேருந்து நூற்றி எண்பத்தொம்பதுக்குள்ளே முப்பத்தஞ்சு முறையும் நூற்றி தொண்ணூறுக்கு மேலே இருபத்தெட்டு முறை அப்படிங்க மாதிரி இந்த கிரௌண்டில் வந்து ஸ்கோர்ஸ் வந்து ரெக்கார்டாக இருக்குது ஸோ ஆவரேஜ் ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒன் செவன்ட்டி ஒன் அப்படிங்கிற மாதிரி இந்த சீசனில் ரெக்கார்டாக இருக்குது ஹையர் ஸ்கோர் இரநூத்தி முப்பத்தஞ்சுக்கு ஒன்று லோ ஆசி அடிச்சிருக்காங்க லோ ஸ்கோர் வந்து கே கேர் தான் அறுபத்தி ஏழுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க இப்போ லாஸ்ட் ஃபைவ் மேட்சஸ்லாம் ஃபஸ்ட் மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க செகண்ட் மேட்சும் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீமு

ஸோ இதில் நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்சில் பத்து விக்கெட்டுமே இருக்கு ரெண்டு இன்னிங்ஸுமே மொத்தமாக இருபது விக்கெட்ஸ் பேருக்கு அது மாதிரி ஒரு மேட்ச் இது வரைக்கும் இந்த கிரவுண்டில் நடக்கவே இல்லை லாஸ்ட்டு ஃபைவ் மேட்சஸில் ஸோ லாஸ்ட் மேட்ச் விக்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம் இந்த பர்ட்டிகுலர் லாஸ்ட்டு ஃபோர் மேச்சஸில் பார்த்திங்க அப்படின்னா போன மாதிரியான ஒரு ஸ்கோர் கார்டு வந்து வரதுக்கான சான்ஸ் வந்து இந்த பர்ட்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது இப்போது லாஸ்ட் ஃபோர் மேட்சஸில் இன்னிங்ஸ் பவுலஸோட விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பேஸ் போலர்ஸ்க்கு பாத்த இருபத்தி ரெண்டு விக்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பேஸ் போலஸ்க்கு ஃபஸ்ட் இனிங்ஸில் வந்து கிடச்சிருக்கு செகண்ட் பேஸ் பேஸ்பாலஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாகவே வந்துட்டு டுவெண்ட்டி ஒன் விக்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் பேஸ் பேஸ்பாலர்ஸ் கிடச்சிருக்காங்க ஸோ டுவெண்ட்டி டூ ஃபஸ்ட் இனிங்ஸ்லேயும் டுவெண்ட்டி ஒன் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ்லையும் பேஸ் போலர்ஸ்க்கு இந்த கிரௌண்டில் கிடச்சிருக்கு ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஓவராலாக அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாலே விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் வெறும் அஞ்சே விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க பட் ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் பெருசாக சப்போர்ட் இந்த கிரௌண்டில் அப்படின்னு தெரிய வருது ரெண்டு டீம்லேயும் ஸ்பின்னர்ஸ் வந்து பெருசாக இருக்காங்களான்னா கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான் எஸ்ஆர்எச்சும் பார்த்தீங்க அப்படின்னா புவனேஸ்வர் குமார் பேட் கம்மின்ஸ் டி நட்ராஜன் உனட்கட் இந்த மாதிரி பேஸில் தான் போறாங்க மும்பை இந்தியன்ஸும் ஜெனட் நுவான் துஷாரா ஜஸ்பிரிட் பூம்ரா ஹார்டிக் பாண்டிய அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி பேஸ் யூனிட்ல தான் போறாங்க ஸோ அந்த வகையில பேஸ் போலர்ஸ்க்கு தான் மீண்டும் அதிக விக்கெட் கிடைக்கும் அப்படிங்கறது எதிர்பார்ப்பா இருக்குது இப்போ லாஸ்ட் நைன் மேட்சஸ்ல பேஸ் போலர்ஸ்க்கு எழுபத்தெட்டு விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு ரைட் ஆம் ஃபாஸ்டில் போடக்கூடிய போலஸ்க்கு இருபத்தஞ்சு விக்கெட்டும் மீடியம் ஃபாஸ்ட் லோரன் போடக்கூடிய போலஸ்க்கு இருபத்தேழு விக்கெட்டும் மீடியமாக அதாவது இனிஷியல் ஸ்விங் மட்டும் போடக்கூடிய போலஸ்க்கு ஆறு விக்கெட்டும் லெஃப்ட்டில் போடக்கூடிய போலஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா இருபது விக்கெட்ஸ் அப்படிங்க மாதிரி கிடச்சிருக்கு ஸோ இருபத்தெட்டு விக்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ்க்கு கிடச்சிருக்கு லெக் ப்ரேக் பதினேழு லெஃப்ட் ஆம் சைனா மேன் மூணு ஆர்த்தடாக்ஸ்க்கு வந்து மூணு ஆஃப் பிரேக்கு பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி இந்த பர்டிகுலர் கிரௌண்டில் வந்து கிடச்சிருக்கு ஸோ நீங்கள் இந்த பர்டிகுலர் கிரௌண்டுக்கு ஃபேவரான போலஸ் யார் ப்ரோ கொஞ்சம் சிம்பிளாக சொல்லுங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜஸ்பிரீத் பும்ரா ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிரவுண்டுக்கு ஜெரால்டு கோயித்ஸாவாக இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நீங்கள் துசாரா பிளேஸில் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ மும்பை இந்தியன் சரி பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு போலர்ஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பிளேஸாக தெரிய வராங்க ஆப்போசிட் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பேட் கமின்ஸ் கொஞ்சம் குரூஷியல் ரோல் வந்து இந்த மேட்சுக்கு ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ பேட் கமின்ஸ் அவர் கூடவே பார்த்திங்க அப்படின்னா டி நடராஜனும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் பேஸ் பால் யூனிட்ல ஸ்பின் போல்ஸ் பொறுத்த வரைக்கும் பெருசாக ரெண்டு டீமே இல்லை எங்க பியூஸ் ஜவலானா நாங்கள் மார்க்கண்டே மார்க்கண்டே சம் டீம்ஸ் தான் சம் மேட்சஸ் தான் கொண்டே வராங்க ஷாபாஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெயின் ஸ்பின்னராக பார்த்தீங்க அப்படின்னா அந்த டீம்ல இருக்காரு ஸோ ஸ்பின் டிபார்ட்மெண்டை பொறுத்த வரைக்கும் பெருசாக இல்லை ரெண்டு டீம் பொறுத்த வரைக்கும் வீக்னஸ் தான் இருந்திருக்கு ஸோ ஹெட் கிட்டக்காட்சு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக லாஸ்ட் டுவெண்ட்டி டூ மேட்சஸ் வந்து இது வரைக்கும் இந்த ரெண்டு டீமும் ப்ளே பண்ணியிருக்காங்க பன்னெண்டு மேட்சஸ் மும்பையும் பத்து மேட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்எச்சும் வின் பண்ணிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாலு மேட்ச் கண்டினியூஸ் ஜாஸ்தி ஃபிஃப்த் மேட்ச் இப்போ லாஸ் பண்ணுவாங்களாங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கணும் எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் ஃபைவ் மேட்சஸில் ஒரு மூணு வின்னு ரெண்டு லாஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆகியிருக்காங்க இப்போ லாஸ்ட்டு ஃபோர் மேட்சஸ் இந்த ரெண்டு டீமுக்கும் வெளியே நடந்த மேட்சஸோட ஒரு சின்ன ஹெட் கெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக நடந்த நாலு மேட்சஸில் ரெண்டு எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணியிருக்காங்க ரெண்டு மும்பை பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க மோஸ்ட் ப்ராபபி இந்த மேட்ச் வந்து மும்பை வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் இதில் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸை யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஹெடிச்சி கிளாஸன் வந்து ஒரு பெஸ்ட்டு பிளேயராக வந்து இந்த பட்டியலில் மேட்ச்க்கு தெரிய வராரு அவர் கூடவே ரோஹித் சர்மாவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான பிளேயராக பார்த்திங்க அப்படின்னா தெரிய வராரு ஹெட் கெட்ஸில் கொஞ்சம் கண்டினியூஸாக பார்த்திங்க அப்படின்னா ஆடி வச்சுருக்காரு ஸோ அவர் கூடவே பார்த்திங்க அப்படின்னா திலக்கு வருமா சூரியகுமார் யாதவ் ஸோ இந்த மாதிரி பேட் டெஸ்க்கு கொஞ்சம் வந்து இம்பார்டன்ஸ் கொடுத்து பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் போலிஸ் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாக இல்லை ரெண்டு டீம்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா பெருசாக போலிங் யூனிட் எதுவுமே இல்லை ஸோ டிம் டேவிட்ட நீங்கள் இன்றைக்கி ட்ரம்ப் கார்டு பிக்கவும் ட்ரை பண்ணலாம் அவரை பற்றி கீழே பார்க்கலாம் இப்போ மும்பை இந்தியன்ஸோட பிளேயிங் லெவன் இஷான் கிஷான் ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா ஹர்திக் பாண்டியா நெஹால் வதேரா டிம் டேவிட் பியூஷ் சாவ்லா நுமான் துசாரா ஜெரால்ட் கோய்ச்சா ஜஸ்பிரீட் பும்ரா இதில் லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் சர்மா பார்த்திங்க அப்படின்னா இம்பாக்ட் ப்ளேராக கொண்டு வந்தாங்க ஸோ அதுக்கான சிம்பிள் ரீசன் என்ன அப்படின்னா வேர்ல்ட் கப் சொற இந்தியா டீமோட கேப்டன் எக்ஸ்ட்ராவாக ஃபீல்டிங்கில் ஒரு எஃபர்ட் போட்டு இன்ஜுரி ஆகக்கூடாது ஸோ அவரை பார்த்திங்க அப்படின்னா இம்பாக்ட் பிளேயரை யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு அஃபிஷியல் நியூஸ் காண்டி தான் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு இம்பாக்ட் பிளேராக வந்து ரோஹித் சர்மா யூஸ் பண்ணியிருந்தாங்க அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா சூரியகுமார் எதுவும் கிட்டத்தட்ட ஃபீல்டில் நம்ம பார்த்தே பல மாசம் ஆச்சு ஸோ இன்ஜுரிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபீல்டிங்கே வரல இப்போ லாஸ்ட்டு ஐபிஎல் லாஸ்ட்டு ஒரு ஃபோர் மேட்சஸ் ஃபீல்டிங் நின்றுட்டு அப்படி ஸ்ட்ரைட்டே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா டீமுக்கு கிளம்பி போக போகிறாங்க ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த

ஸோ இஷான் கிஷானுக்கு வீக்னஸ் இருக்கா அப்புறம் அப்படின்னா டெஃபினட்டாக இருக்கு இந்த பட்டிக்கல மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆன் இருபத்தி மூணு கேட்டு முப்பத்தொன்று இருபத்தி நாலு பட் இவரை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் பண்ணி ஆடுவார் ஏன்னா லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிட்டார் ஸோ இந்த பட்டிக்கல மேட்சுக்கு மோஸ்ட் ப்ராப்ளி இவர் டிரீம் டீம்னு ஒருக்கான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது ஸோ போத் இனிங்ஸ் ட்ரை பண்ணுங்கள் பேட்டிங் செகண்டில் அதிக இம்பார்டன்ஸ் இஷான் கிஷானுக்கு கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஐம்பத்தாறு பெர்சன்டேஜ் ரோஹித் சர்மா ஸோ ஆன் கோயிங் ஆவரேஜே கொஞ்சம் டீசெண்டாக இருந்தாலும் லாஸ்ட்டு ஃபோர் மேட்சஸ் வந்துட்டு ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்காரு இந்த டீமுக்கு அக்கையின் சமம் இருபத்தி ரெண்டு விண்ணூலில் முப்பத்தி மூணு ஸோ இந்த மேட்ச் வந்து கம்பேக் கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸ்மால் லீக் அப்படின்னா ரோஹித் சர்மா முக்கியமான பிக்காக இருக்காரு கிராண்ட் லீக் அப்படின்னா செகண்ட் பேட்டிங்கில் நீங்கள் வந்து அதிக இம்பார்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஃபஸ்ட் பேட்டிங் அப்படின்னா ரொட்டேஷனில் பிக் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது நெக்ஸ்ட் சூரியகுமார் யாதவ் இம்பார்ட்டண்டான பிளேயர் இன் கேஸ் மும்பை இந்தியன்ஸ் ஃபஸ்ட் பேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு எழுபதுலேருந்து எண்பது ரன் கூட அடிக்கிறதுக்கான எபிலிட்டி பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு இருக்குது குறிப்பாக ஒரு லாஸ்ட்டு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ சம்திங் நினைக்கிறேன் ஸோ அந்த சீசனில் பார்த்திங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு அகேன்ஸ்ட் எஸ்ஆர் வச்சு ஒன் செவன்ட்டி ஒன் ரன்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணால் மட்டும்தான் குவாலிஃபை ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு மேட்ச் வந்து வந்தது நிறைய மும்பை ஃபேன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் ஸோ அதில் இஷான் கிஷானுக்கும் சூரியகுமாருக்கும் இடையே பார்த்திங்க அப்படின்னா பெரிய பார்ட்னர்ஷிப் முப்பது பாலுக்கு இஷான் கிஷான் பார்த்திங்க அப்படின்னா எண்பது அடிக்கிறார் பண்ணுறாரு ஸோ அதே மாதிரி பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறம் மிடில் வந்து முப்பது பாலுக்கு பார்த்திங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ் எண்பத்தி ஏழு அடிக்கிறாரு ஸோ இந்த மாதிரியான ஒரு பெரிய இன்னிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இஷான் கிஷானும் சூரியகுமார் யாதவும் ஆடி இருந்தாங்க ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் நீங்கள் சூரியகுமார் யாதவுக்கு மஸ்ட் பிக்கை வந்து கேப்டன்ஸ் கேம் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு திலக் வர்மா அறுபத்தி ஏழு பர்சன்டேஜ் ட்ரை பண்ணியிருக்காங்க ஆன்கோயிங் பொறுத்த வரைக்கும் முப்பத்தெட்டு ஆவரேஜ் இருந்திருக்கு ஹெட் ஹெட் முப்பத்தி ஆறு வென்யூ இருபத்தி ஏழு ஸோ இந்த மேட்சுக்கு ஒரு முக்கியமான பிக்கா பார்த்திங்க அப்படின்னா திலக் தெரிய லாஸ்ட் டூ மேட்சஸ் ஃப்ளாப் ஒன்று ரன் அவுட் இருந்தாலும் லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட்லி அவுட் ஆயிட்டு மேட்ச் அப்படியே டர்ன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார் ஸோ இந்த மேட்ச் வந்து இவர் ட்ரீம் டீமில் வருவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது போத்தினிங்ஸும் மசப்ல யாராவது பிக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கேப்டன் ஹார்திக் பாண்டியா எண்பத்தேழு பர்சன்டேஜ் பிக் பண்ணியிருக்காங்க ஆண் எங்களை பெருசாக பர்ஃபார்மென்ஸ் சொல்கிற அளவுக்கு இல்லாட்டாலும் வென் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக இருந்திருக்கு லாஸ்ட் ஒரு டூ த்ரீ மேட்ச்சஸில் நல்ல ரிதம்ல இருந்துருக்கார் ரீசன் என்ன அப்படின்னா விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி வந்து அவர்கிட்ட இருக்குது ஸோ லாஸ்ட் அவர் அதாவது வேர்ல்ட் கப் ஸ்குவாடுக்கு முன்னக்கூட்டி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவர் விக்கெட்டே எடுக்கலை அவர் விக்கெட் எடுத்து நம்ம பார்க்கவே முடியலை ஒரே ஒரு மேட்சை போகிறது விக்கெட் எடுப்பார் ஸோ ஸ்குவாட் அனவுஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அவர் பவுலிங்கில் வேரியேஷன் தெரியுது ஸோ பவுலிங் ஆல்ரவுண்டர் அப்படின்னு நீங்கள் மைண்ட் செட்டில் போக பேட்டிங் ஆல்ரவுண்டர் அப்படின்னு போகாதீங்க என்ன தான் இவர் நாலு ஊருக்கு அறுபது ரன் கொடுத்தாலும் இவர் தான் பவுல் பண்ண போகிறாரு ஸோ அந்த வகையில் பார்க்கையில ஒரு ரெண்டு விக்கெட் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணி பேட்டிங்ல லாஸ்ட்டு டூ மேட்சஸாக ஃப்ளாப்பு ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பவுல் பண்ணி செகண்ட் செகண்ட் பேட் கேப்டன் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஒரு சேஃபான ஆப்ஷனாவும் தெரிய வராது நெகால் பார்த்தீங்கன்னா ஆறு பர்சன்டேஜ் ஸோ ஆஸ் யூஸ்வல் தான் மும்பை இந்தியன்ஸ் லாஸ்ட் மேட்ச் மாதிரி டாப்ல ஸ்ட்ரகிள் ஆனாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் நெகாலவதியிலாம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கொடுப்பாரு சேசிங்கில் அவருக்கு அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை பட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எப்போல்லாம் மும்பை இந்தியே ஸ்ட்ரகிள் ஆகிறாங்களோ அப்போலாம் பார்த்திங்க அப்படின்னா அவர் ட்ரீம் டீமில் நிறைய ரன்ஸ் அடிச்சு கொடுத்துருப்பாரு இந்த நாற்பத்தி ஒம்பதும் அப்போ தான் அடித்தார் ஸோ நாற்பத்தி ஆறும் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் அடிச்சிருந்தாரு ஸோ இந்த மாதிரியான எபிலிட்டி பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் அவர் காமிக்கிறாரு ஸோ ரொட்டேஷன் பிக்காக பேட்டிங் ஃபஸ்ட்டில் மும்பை டாப் டாப்பாவஸ் கொலாப்ஸ் ஆகும் அப்படின்னு நம்பினீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்லா ஆப்ஷனாக இருக்கும் அடுத்ததாக டீம் டேவிட்டே லேட்டாக கொண்டு வராங்க பதிமூணு பர்சன்டேஜ் ட்ரை பண்ணியிருக்காங்க கோயிங் முப்பத்தி நாலு ஹெட்டு ஹெட் ஐம்பத்தி ரெண்டு வென்யூ நாற்பது இந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட் இருக்க பிளேயர் பதிமூணு பர்சன்டேஜில் கிடச்சது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் தான் ஸோ மஸ்ட்டாக உங்கள் டீமில் திலக்க ஒரு மாவு நீங்கள் கொண்டு வர பாருங்க அதை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப குரூஷியல் பிக் ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சேசிங் அப்படின்னா மஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா உங்கள் டீம்மில் டேவிட் இருக்கிறது பெஸ்ட்டான ஆப்ஷன் தெரிய வரும் ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பியூஸ் சாவல ஆறு பர்சன்டேஜ் ஆன் கோயோயில் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக ரெக்கார்ட்ஸ் இல்லை ஹெட்டுகள்லேயும் கொஞ்சம் ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் தான் வென்யூலையும் பேலன்ஸான பர்ஃபார்மன்ஸ் தான் ஸோ ரொட்டேஷன் பிக்காக அச பிளேயராக செகண்ட் போலிங் நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பாத்தீங்க அப்படின்னா நோன் துசாரா ஸோ ரீசன் டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நல்ல நல்ல ஃபார்மல வந்திருக்காரு ஸோ லாஸ்ட் மேட்ச் ஒரு த்ரீ ஃபார் பாத்தீங்க அப்படின்னா எடுத்திருந்தார் இருபத்தெட்டு பர்சன்டேஜ் ட்ரை பண்ணிருக்காங்க ஆன் கோயிங்ல நாலு விக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருக்காரு நாலு இன்னிங்ஸ்ல ஹெட் டிக்கெட் ப்ளே பண்ணல வென்யூல ஒரே இன்னிங்ஸ்ல மூணு விக்கெட் ஸோ இவருக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த வென்யூ சூட்டபுளாக இருந்துருக்கு போத் நிக்ஸும் ட்ரை பண்ணலாமா ஃபஸ்ட் போலிங் அதிக இம்பார்ட்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் கோயிச்சா இருபது பர்சன்டேஜ் ஆன் கோயிங்லாம் பதிமூணு விக்கெட்ஸ் ஒரு மேட்ச் ஆடி ஒரு விக்கெட் ஹெட் கட்லையும் வெனியூவில் அஞ்சு மேட்ச் ஆடி ஆறு விக்கெட் லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிருந்தாரு ஃபுல் ஃபோர் ஹவர்ஸும் அவர் கம்ப்ளீட் பண்ணலை நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஸோ அந்த வகையில் பார்க்கல போலிங் செகண்டில் கோய்சாவுக்கு அதிக இம்பார்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஜஸ்பிரிட் பும்பரா இந்த மேட்ச்சுக்கு போத் நிக்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் எண்பத்தெட்டு பர்சன்டேஜ் லாஸ்ட் மேட்ச் இந்த டீமுக்கு வெளியே நடந்த மேட்சில் ஹெட் கெட்டில் விக்கெட்லெஸாக போயிட்டார் ஸோ இவரை தள்ளி ஆடிட்டாங்க ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கலை ஸோ நீங்கள் இந்த பர்ட்டிகுல மேட்சுக்கு ஃபஸ்ட் பவுலிங்கில் இம்பார்டன்ஸ் கொடுக்குறது நல்லா ஆப்ஷனாக இருக்கும் ஸோ மேட்சஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பதினாறு மேலே பதினாலு மேட்சுக்கு பதினெட்டு விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு இப்போ வரைக்கும் சூப்பரான போலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து வச்சிருக்காரு லாஸ்ட் மேட்சோட ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா டெத் நல்லா பவுலிங் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அசை பிளேயரை பிக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பவுலிங் பண்ணால் கேப்டன் ஃபர்ஸ் கேப்டன் நல்ல ஆப்ஷனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமந்தியர் நாலு பர்சன்ட் ட்ரை பண்ணிக்காங்க லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் குரூஷியலான பிக் அப்படின்னு சொல்லி உள்ளே கொண்டு வந்தாங்க நல்ல டேலண்டடான பிளேயர் தான் ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டு நீங்கள் இருக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது ஸோ இம்பாக்ட் பிளேயராக பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் நம்பிய தான் வரப்போகுதுக்கான சான்ஸ் இருக்கு பிளேயர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ரோஹித் சர்மா உன்னர்க் ரெண்டு முறையும் புவனேஸ்வர் டி நடராஜன் ஒரு ஒரு முறையும் கமின்ஸ் ரெண்டு முறையும் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க இஷான் கிஷானை பார்த்தீங்க அப்படின்னா அமைதியாக தான் இருக்குது உணர்க்கட் ஒரு முறையும் ஸோ அவர் கூடவே பார்த்திங்க அப்படின்னா பேட் கமின்ஸ் நாலு முறை விக்கெட் எடுத்துக்காது இருபத்தோரை பால்ல முன்னாள்மலிக்கு ரெண்டு முறை மார்க்கோ ஜென்சன் ஒரு முறை ஷாபாஸ் அகமது பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க திலக் வருமாவ கம்மின்ஸ் புவனேஸ்வர் குமார் உமான்மலிக்கு ஒரு ஒரு முறையும் சூரியகுமாராக புவனேஸ்வர் உணர்கட்டு அடுத்து மார்க்கோவ் ஜென்சன் ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க கமின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு முறை ஸோ கமின்ஸோட நேம் பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக வருது நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கங்க ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டில் வந்து டிம் டேவிட்க்கு அகேஸ்ட்டாக இல்லை ஸ்ட்ரைக் ரேட் தான் பார்த்திங்க அப்படின்னா அகெயின்ஸ்டாக இருந்திருக்கு எஸ்ஆர்எஸ்க்கு அகேன்ஸ்டாக ஹார்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் புவனேஷ்வர் ரெண்டு ரெண்டு முறையும்

நான் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ எஸ்ஆர்எச்சோட பிளேய் லவென் டிராவஸ் கெட்டு அபிஷேக் சர்மா அன்மோன் பிரீத் சிங் ரணிச்சி கிளாசன் அப்துல் சமாத் நிதிஷ் ரெட்டி ஷாபாஸ் அகமது மார்க்கோ ஜென்சன் பேட் கமின்ஸ் புவனேஸ்வர் குமார் டி நட்ராஜன் ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஆர்எச்ஓட பிளேய் லெவனாக இருந்திருக்கு நியூ பால் பவுலர்ஸ் புவனேஸ்வர் குமார் லாஸ்ட்டு மேட்சில் நல்லா டச்சில் வந்தார் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது பேட் கமின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவர் கூட போல் போனாரான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் தான் ஸோ மார்க்கோ ஜென்சன் புவனேஸ்வர் குமார் நியூ பால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது மிட்டோவம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க டீமில் டி நட்ராஜன் ஸோ ஷபாஸ் அகமது அவர் கூடவே பார்த்திங்க அப்படின்னா நிதிஷ் ரெட்டிகிட்டேருந்து இந்த மேட்ச்சுக்கு ஒரு ரெண்டு ஓருக்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஆஃப்னாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது டெத்தில் கண்டிப்பாக பேட் கமின்ஸ் ரெண்டு ஊர் வராரு புவனேஸ்வர் ஒரு ஓவர் டி நட்ராஜன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஊர் அதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இப்போ பிளே ஸ்டார்ட்ஸ் கூட பாத்தீங்க அப்படின்னா இன்னிங்ஸ் பேசுகிறேன் எந்தெந்த பிளேஸை பிக் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கல ட்ராவல்ஸ் கெட்டு லாஸ்ட் மேட்ச் இந்த டீமுக்கு அகெய்ஸ்டாக தான் அவர் இந்த சீசனில் மொதல் ஃபிஃப்டி ஸ்கோர் பண்ணியிருந்தார் ஒரு அறுபத்தி ஒரு ரன்னே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறுத்தவே இல்லை இந்த சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நானூறு ரன்னுக்கு மேலே அடிச்சிட்டாரு ஸோ முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறுனு கூட ஸ்கோர் பண்ணியிருக்காரு தொண்ணூற்றி மூணு பர்சன்டேஜ் ட்ரை பண்ணிருக்காங்க அந்த மேட்ச்சுக்கு ஹெட் கெட் முப்பத்தி ஏழு வென்யூவில் பன்னெண்டு ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இந்த பர்டிகுல மேட்ச்க்கு நியூ பால் அதாவது துசாரா போல் பண்ணக்கூடிய இன்ஸ்விங்கரில் ஒன்று லைனில் கேட்ச் இல்லைனா எல்பி டபிள்யூ போல்ட் சான்ஸ் வந்து வந்து அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் ட்ராவல்ஸ் கிட்ட ட்ரை பண்ணிங்கன்னா பேட்டிங் ஃபஸ்ட்டில் ட்ரை பண்ணுங்க செகண்ட் பேட்டிங் ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரொட்டேஷன் பிக்கப் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அபிஷேக் சர்மா எண்பது பர்சன்டேஜ் லாஸ்ட் டூ மேட்சஸ் தான் ஃப்ளாப்பு ஸோ பெருசாக போகலை லாஸ்ட் டூ மேட்சஸ் பட் அகைன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் ஒன் டவுனில் பேட்டிங் வந்து எக்ஸ்ட்ரா நடையான பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்சில் ஒரு அறுபது ரன் கிட்டே குவிக்காக ஸ்கோர் பண்ணிட்டு போயிருந்தார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா அஷித்தோ சார் அபிஷேக் சர்மாவுக்கு அதிகம் படைச்சு கொடுங்க போத் நிக்ஸும் அசை பிளேயராக வந்து நீங்கள் அபிஷேக் சர்மாவை ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் அன்மோல் பிரீத் சிங்கி எக்ஸ் மும்பை பிளேயர் நாலு பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க ஆன் கோயங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக ரெக்கார்ட்ஸ் இல்லை ஹெட் கெட் பண்ணியில் ஆனது கிடையாது ரீசன் ஃபார்மும் ஒஸ்தா தான் இருந்திருக்கு பேட்டிங் ஃபஸ்ட்டில் நீங்கள் அன்மோல் பிரீத் சிங்கே உங்கள் டீம்ல ஜிஎல் ரொட்டேஷன் பிக் எக்ஸாம்பிளுக்கு டேவிஸ் கெட்டு இல்லை அபிஷேக் சர்மா ஏழு ஏறா விக்கெட் ஆகிறாங்க அப்படின்னா லாஸ்ட்டு டூ மேட்ச்சே அவர் டீம் டீமில் வரல பட் இந்த மேட்ச் வரதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டில் கன்சிடர் பண்ணி பார்க்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்டேஜ் ஹெண்டிச்சு கிளாஸ் அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் ரெக்கார்ட் நல்லா இருந்திருக்கும் பட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணியில் நீங்கள் ஒரு இந்த மேட்ச்க்கு ட்ரை பண்ணலாம் சேசிங்ல அச பிளேயரா பிக் பண்றது பெட்டரான ஆப்ஷன் தெரிவிது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்படி மூணு பர்சனையும் ட்ரை பண்ணிக்க கூடிய அப்துல் சமாஜ் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு ஒரு ஃபோர் மேட்சஸ்ஸா பெருசாக வந்து பர்ஃபார்மன்ஸ் இல்லை ஸோ ஒரு கிட்டத்தட்ட சம்திங் ஆர்சிபி கூட நினைக்கிறேன் அந்த மேட்ச் ஒரு ட்ரீம் டீமில் வந்தது தான் பேட்டிங் ஃபஸ்ட்டில் கன்சிடர் பண்ணுறது நல்லா ஆப்ஷனாக இருக்கும் ஹெட் கிட்ட கார்ட்லாம் பெருசாக இல்லை ஆறு மேட்ச் ஆடி வெறும் ஒன்பது ரன் தான் ஆவரேஜ் இருந்திருக்கு மும்பை இந்தியஸ்க்கு ககிங்ஸ்டாக மும்பை டெட் பாலர்ஸ்க்கு ஆகிஸ்ட்டாக அவர் பெருசாக ஸ்கோர் பண்ணது கிடையாது நிதிஷ் ரெட்டி ரொம்ப இம்பார்டன்ட் பிக்கு லாஸ்ட் மேட்ச் நம்பர் ஃபோரில் வந்திருந்தாரு எண்பத்தஞ்சு பர்ஸ்ட் ட்ரை பண்ணிக்காங்க அவனுக்கு இரநூத்தி பத்தொம்போது ரன்னே மூணு விக்கெட்டு ஹெட் கிட்ட ஒரு மேட்ச் ஆடி ரன்ஸ் செய்து மடிச்சது கிடையாது அதாவது பேட்டிங் இறங்கலை வெளியே பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஒரு மேட்ச் ஆடி இருக்காரு பட் ரன்ஸ் எதுவும் ஸ்கோர் பண்ணது கிடையாது ஸோ டக் அவுட் ஆயிருக்காரு அந்த பர்டிகுலர் மேட்ச்ல இந்த பர்டிகுலர் சீசனை பொறுத்த வரைக்கும் பெருசாக போயிருக்கு எழுபத்தாறு ஸ்கோர் பண்ணியிருக்காரு பேட்டிங்கை வச்சு பாத்தீங்கன்னா அப்படின்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காரு பவுலிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணார்னா இந்தியா டீம்லேயே வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ நிதிஷ் ரெட்டி ஃபர்ஸ்ட் பேட்டிங் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஷாம்பாஸ் பத்து பர்சன்டேஜ் ஆன் பொறுத்த வரைக்கும் பெருசாக விக்கெட்ஸ் இல்லை ஸோ ரன்ஸும் டீசெண்டாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு நூற்றி எழுபத்தாறு லாஸ்ட் ரெண்டு ரெண்டுமே ப்ளே பண்ணியில் பார்த்திங்க அப்படின்னா ட்ரீம் டீமில் வந்திருக்காரு டீசெண்டாக பேட்டிங் பண்ண முடியும் விக்கெட்ஸும் எடுக்க முடியும் ஸோ ஃபஸ்ட்டு போலிங் பண்ணுறாங்க செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஷாபாஸும் இம்பார்டன்ட் பிக்கா தெரிய வராரு மார்க்கோ ஜின்சனை பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு பெர்சென்டேஜ் ஸோ இவரும் பார்த்திங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ்காண்டி தான் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு டெபு சீசனில் அண்டர் நைன்டீன்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எப்படி மபாக்காவை கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கான யங் ஆல்ரௌண்டர் மார்க்கோ ஜின்சனையும் மும்பை இந்தியன்ஸ் தான் வந்து ஐபிஎல் டெபியூ பண்ணியிருந்தாங்க ஆன்கோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரன் அடிச்சிருக்காரு விக்கெட்ல போயிருக்காரு ஹெட்ஹெட் விக்கெட்டில் ஒரு மேட்ச் ஆடி பதிமூன்று ரன் ரெண்டு விக்கெட்டு வென்யூவில் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை ஸோ போலிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் யான்சனுக்கு ஒரு இம்பார்டன்ஸ் கொடுத்து ஏர்லியராக ரோகி ரோஹித் சர்மா விக்கெட் எடுப்பார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பேட் கம்மின்ஸ் ஐம்பத்தாறு பர்சன்டேஜ் இந்த மேட்சுக்கு ட்ரம்ப் கார்ட் பிக்கு மஸ்டா ட்ரீம் டீம்ல வரதுக்கான சான்ஸ் இருக்கு ஸோ டுவெல் விக்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆன் கோயிங் சீசனில் ஹெட் கேட்டில் பதினோரு விக்கெட்ஸ் வெனியூவில் ஒரு ரெண்டு விக்கெட்ஸ் அப்படிங்க மாதிரி எடுத்திருக்காரு ஸோ மோஸ்ட் ப்ராபிளி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நீங்கள் இவரு உங்கள் டீமில் கொண்டு வந்து நல்ல ஆப்ஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா புவனேஸ்வர் குமார் இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படி ட்ரை பண்ணிக்காங்க ஆன் கோயிங்கில் எட்டு விக்கெட் ஹெட் கேட்டில் இருபத்தோரு விக்கெட்ஸும் வெனியூவில் பத்து விக்கெட்ஸ் அப்படிங்க மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருக்காரு ஸோ போலிங் ஃபஸ்ட்டு புவனேஸ்வர் கன்சிடர் பண்ணுங்கள் லாஸ்ட் மேட்ச் மாதிரி இனிஷியல் ஸ்விங் பண்ணுவாரா அப்புறம் அப்படின்னா பண்ணுவார் பட் விக்கெட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து கம்மி செகண்ட் போலிங்கில் டி நட்ராஜன் போத் இன்னிங்ஸ்மே நீங்கள் வந்து இம்பார்டன்ஸ் கொடுக்கலாமாண்ணா ஃபஸ்ட் போலிங் அதிக இம்பார்டன்ஸ் கொடுங்க அறுபத்தோரு பர்சன்டேஜ் பிக் பண்ணியிருக்காங்க ஆன் கோயிங்கில் பதினஞ்சு விக்கெட்ஸ் ஹெட் கேட்டை பார்த்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நாலு இன்னிங்ஸில் ஒரே விக்கெட் தான் வெனியூ பொறுத்த வரைக்கும் ரெண்டு இன்னிங்ஸில் விக்கெட் லெஸ்ஸாக பார்த்திங்க அப்படின்னா போயிருக்காரு ஸோ உங்களுக்கு டி நட்ராஜன் கூட கம்பேர் பண்ணியில் எக்கனாமியும் ஒஸ்ட்டாக தான் வச்சிருக்காரு இந்த ரெண்டு டீமுக்கும் மேலான இந்த மேட்சஸ்ஸாக இருக்கட்டும் இந்த கிரௌண்டாக இருக்கட்டும் புவனேஷ்வர் குமார் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரம் கார்ட் பிக்கா தெரிய வராது அப்படி இல்லை ப்ரோ எனக்கு புவனேஷ்வரெலாம் வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு ஜெய்தேவ் உணர்க்கட்டை நீங்கள் மஸ்டாக ட்ரை பண்ணிக்கலாம் மும்பைக்கு அகைன்ஸ்டாக ரெண்டு முறை பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் விக்கெட் த்ரீ விக்கெட் தடவையும் ஃபோர் விக்கெட் தடையும் எடுத்திருக்காரு ஆறு பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க போலிங் ஃபஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எக்கனாமியும் கொஞ்சம் டீசெண்டாக இருந்திருக்கு ஸோ உணர்க்கட்ட உங்கள் டீம்ல நீங்கள் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஸோ இவன் இம்பாக்ட் பிளேராக பார்த்திங்க அப்படின்னா உன்ன்கிட்ட தான் வர போகிறாரு எல்லாரும் மயமாக்கண்டே அப்படி லாஸ்ட் மேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அன்பிரிடிக்டபிளாக உன்னர்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா இம்பாக்ட் பிளேராக கொண்டு வந்தாங்க பிளேஸ் பேட்டில் ஐடன் மார்க்கம் பிளே பண்றாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவர் ஷெப்பர் ரெண்டு முறை வந்து விக்கெட் வந்து எடுத்திருக்காரு கோயிச்சியா பாத்தீங்க அப்படின்னா டிராவஸ் கிட்ட ஒரு முறையும் அபிஷேக் சர்மா பும்ரா ஒரு முறை ஹடிக் பாண்டிய ஒரு முறை சாவலா ரெண்டு முறை விக்கெட் சேர்ந்து எடுத்திருக்காரு முறை வந்து விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்ஆர்எஸ் டீம் பொறுத்த வரைக்கும் இம்பார்டன் செவன் பிளேஸ்ல ஹெட் அபிஷேக் சர்மா ஹெடிச்சி கிளாசன் நிதிஷ் ரெட்டி சோ அடுத்து போலர்ஸ் ஆன மார்க்கோ ஜென்சன் பேட் கம்மின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நான் பிக் பண்ணிக்கிறேன் இம்பார்டன்ஸ் கொடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆல்ரௌண்டரா ஷாபாஸை பாத்தீங்க அப்படின்னா உள்ள கொண்டு வந்துக்கிறேன் ஸோ இப்போ கேப்டன்ஸ் கேம் செலக்ஷன் பொறுத்த வரைக்கும் சே ஃபஸ்ட் ஆப்ஷனில் ட்ராவிஸ் கிட்ட அபிஷேக் சர்மா சூரியகுமார் யாதும்னு சொல்லி மூணு சிங்கிள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா அதிக பர்சனேஜ் ட்ரை பண்ணியிருக்காங்க ஸ்மால் லீக்கு பெஸ்ட்டான கேப்டன் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ் தான் பெஸ்டான கேப்டனாக தெரிய வராரு வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஹர்திக் பாண்டியா இல்லை சேஃபான கேப்டன் ஹர்திக் பாண்டியா அந்த மாதிரி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் இப்போ கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் ரிஸ்கியான ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு அஞ்சு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் ஹர்திக் பாண்டியா ஹெண்டிச்சு கிளாஸு நிதிஷ் ரெட்டி உம்ரா அடுத்து டீம் டேவிட் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச் வந்து மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நான் வந்து அப்படின்னா கேப்னெஸ் கேட்பேன் ஆசீஸ் வந்து உங்களுக்கு கொடுத்து இருக்கேன் பாண்டியா ஃபஸ்ட் பால் பண்ணி செகண்ட் பேட்டிங் பண்ணா கண்டிச்சி க்ளாஸ் அண்ட் ஃபஸ்ட் பேட் பண்ணா நிதிஷ் ரெடியும் சேம் தான் ஃபஸ்ட் பேட் பண்ணா பும்ரா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணா டிம் டேவிட்டு செகண்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா ட்ரம்க்கா பிக் அன்ப்ரெக்டபுளாக பெரிய பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல ஜிஎலுக்கு நான் உங்களுக்கு ரெஃபர் பண்றேன் இப்போ பர்சன்டேஜ வயசா பிளேயர் சேர் பிக் பண்ண சொல்லி பார்க்கலாம் வாங்க ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா செவன்டி ஃபைவ் டு ஹண்ட்ரட் பர்சேன்ஜ் குள்ள ஹெண்ட்சிக் கிளாஸ்ன்னு இருக்காரு ஸோ அவரை ட்ரை பண்ணிக்கலாம் இஷாம் கிஷான் வரதுக்கான சான்ஸ் கம்மி தான் ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெண்ட்சிக் கிளாஸ்ன்னு அவர் பிக் பண்ணிக்கலாம் ட்ராஃபிக்ஸ் கட்டி சூரியகுமார் யாதவ் இருக்காரு அபிஷேக் சர்மா கண்டிப்பாக அவரை பிக் பண்ணிக்கலாம் ஹார்திக் பாண்டியா நிதிஷ்குமார் ரெட்டி ஸோ அதுக்கு போலிங் ஆப்ஷன்ஸ் இல்லை ஜஸ்பிரீத் பூம்ரா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏழு பிளேஸ் இருக்காங்க நீங்க மஸ்தா நாலு பிளேஸ் பிக் பண்ணீங்க அப்படின்னா ரிஸ்கியான ஆப்ஷன் அஞ்சு பிளேஸ்ன்னு போனீங்கன்னா சேஃபான ஆப்ஷன் இஸ் யூஸ் தான் ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா நாலு பிளேஸ்னு போகிறது பெட்டரான ஆப்ஷனா தெரிய வருது ஸோ விக்கெட் கீப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் இஷான் கிஷான் அண்ட் சிக் கிளாசன் ஸோ இந்த ரெண்டு பிளேஸ்க்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருந்தாலும் இஷான் கிஷான அதிக முறை பாத்தீங்க அப்படின்னா பேட் கமின்ஸ் வந்து விக்கெட் எடுத்துக்காரு நாலு முறை எடுத்துக்காரு இருபத்தோரு பால்ல ஸோ நியூ பால் பேட் கமின்ஸ் போடுவாரான கொஸ்டின் மார்க் தான் ஸோ மார்க்கோ யான்சனும் புவனேஷ்வரும் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ அந்த வகையில் கொஞ்சம் டீசென்டான ஸ்டார்ட் கிடச்சா கூட பார்த்தீங்க அப்படின்னா இஷன் கிஷன் ட்ரீம் டீம் வரதுக்கான சான்ஸ் இருக்குது கிளாஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் என்ற டீமுக்கும் இடையே நடந்த மேட்ச்சில் வைஸ் கேப்டனாக வந்திருந்தார் ட்ரீம் டீம் வைஸ் கேப்டனாக ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் விக்கெட் கீப்பர்ஸ்ல யாராவது ஒருத்தர் பிக் பண்ணுங்க இந்த மூணு பிளேஸ்லேருந்து ஒருத்தர் அல்லது ரெண்டு பிளேயர் தான் ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நம்பிக்கையான நாலு சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா சூரியகுமார் யாதவ் அபிஷேக் சர்மா ஹர்திக் பாண்டியா ஜஸ்பிரீத் பும்ரா அப்படின்னு சொல்லி இந்த நாலு பிளேர்ஸை பார்த்திங்க அப்படின்னா நான் ட்ரை பண்ணிக்கிடுவேன் நீங்கள் இந்த மூணு ப்ளேர்ஸுமே லாஸ்ட் மேட்ச்சில் ஃபிஃப்டி ப்ளஸ் ஸ்கோர் பண்ண பிளேஸு கிளாஸ் சம்திங் ஃபோர்டி சம்திங் அடிச்சா நினைக்கிறேன் ஸோ நீங்கள் இந்த மூணு பிளேஸ்லேருந்து ஒருத்தரை மட்டும் உங்கள் டீமில் கொண்டு வரது நல்லா ஆப்ஷனாக இருக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டி டு செவன்ட்டி பர்சன்ட்ல இருக்கக்கூடிய ப்ளேஸ்லிஸ்டில் இஷன் கிஷான் இருக்காரு பேட்டர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா திலக் வர்மா ரோஹித் ஷர்மா ஸோ அடுத்து அப்படின்னா ஆல்ரவுண்டர் ஸ்டார்ட்டை பொறுத்த வரைக்கும் யாரும் இல்லை ஸோ போனஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா கம்மின்ஸ் நட்ராஜன் ரெண்டு பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா இருக்காங்க அஞ்சு பிளேஸ் மூணு மும்பை ரெண்டு எஸ்ஆர்ஹெச் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா பேட் கம்மிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரீம் டீம் வந்தாலும் சொல்லி நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஸோ அவரை ட்ரை பண்ணிக்கலாம் பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மும்பை டாப் ஆர்ஸ் ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஒரு ரைட் ஹேண்டர் அப்படிங்கிற ரீசன் காண்டி தலக்குருமான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் மூணு பிளேஸ் வரைக்கும் ஸ்டார்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ என்னோட ஆப்ஷன் இஷான் கிஷன் அப்படின்னு போகும் இன் கேஸ் உங்களுக்கு ரோஹித் சர்மா வேணும்னா திலக்குருமா ப்ளேஸில் நீங்கள் ரோஹித் சர்மா பிக் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படினா ட்வெண்ட்டி ஃபைவ் டூ ஃபிஃப்டி பர்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் சொல்ல பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா யாருமே கிடையாது ஆல் யாரும் கிடையாது ஸோ மார்க்கோஎய்சன் வரதுக்கான சான்ஸ் இருக்கு இருந்தாலும் நோ பர்சன்டேஜ் பிக் பண்ணிக்கலாம் ஸோ புவனேஸ்வர் குமார் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கோயிச்சியா துஷாரா வரதுக்கான சான்ஸ் இருக்குது மூணு போலர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்காங்க இதில் இருந்து ரெண்டு போலர்ஸ் வந்து ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது மினிமம் ஒருத்தர் கண்டிப்பாக வரதுக்கான சான்ஸ் இருக்குது பெரிய பாயிண்ட்ஸ் கூட எடுத்து கொடுக்கற எபிலிட்டி கோய்சேன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த பட்டிக்கில் மேட்ச்சுக்கு இருக்குது ஸோ நீங்கள் அதிக இம்ப்ரெஸ் கொடுத்து கோய்ச்சா பிக் பண்ணுறது நல்லா ஆப்ஷனாக இருக்கும் புவனேஷ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் போல் பண்ணால் இவரையும் ஃபஸ்ட் போல் பண்ணால் இந்த ரெண்டு பேரில் யார் ஃபஸ்ட் போல் பண்ணுறாங்களோ அவங்களை நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா லோ பர்சன்டேஜ் டுவென்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜும் கீழே ஜீரோ டுவெண்ட்டி ஃபைவ் பர்ன்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா கிடத்தி இருக்கக்கூடிய ப்ளேஸ் லிஸ்டில் டிம் டேவிட் இருக்கார் நேஹால் வதேரா இருக்காரு அப்துல் சமாத் நமந்திரு ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரவுண்டர் ஸ்டாட்டர் ஷாபாஸ் மார்க்கோ ஜென்சன் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா போலிங் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பியூஷ் சாவ்லா இருக்காரு ஜெய்தேவ் உன்னட்கட் அதில் தான் வேறு யாருமே கிடையாது ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நீ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ட்ரம்ப் கார்ட் பிக்கு இன்னைக்கு யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மார்க்கோ ஜென்சன் தான் நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்கன் டி டுவெண்டி லீக்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லா மேட்ச்சுக்கும் இவரை தான் கேப்டினஸ் கேப்டனாக பிக் பண்ணுவாங்க எண்பத்தஞ்சு பர்சன்டேஜுக்கும் குறையாமல் அந்த சீசன் ஃபுல்லாக வந்திருந்த வர இந்த மேட்ச் ஐபிஎல்லில் ஒரு மேட்ச் ட்ரை பண்ணியிருக்காங்க லாஸ்ட் மேட்ச் ஆர் ஆர் கூட ஸோ அதில் ஒஸ்ட்டு பெர்ஃபார்மென்ஸ் தான் டுவெண்ட்டி டூவில் இருக்காரு ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா பெரிய பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு நிறையவே இருக்குது ஸோ மஸ்தா ஜென்சனை ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கடுத்த டிம் டேவிட் இந்த ஸ்லாட்டில் பெஸ்ட்டான பிக்கா தெரிய வராரு ஸோ அவர் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா கீழே போலிங் ஷாட்ல உடற்கட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்ச் படி பெரிய பிக்கா தெரிய வராரு ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா நீ நெகால் பதிரியாவில் பேட்டிங் ஃபஸ்ட்டில் ட்ரை பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு பிளேயர்ஸ்ல யாராவது ஒருத்தர நீங்கள் பேட்டிங் ஃபஸ்ட்டில் ட்ரை பண்ணிக்கலாம் அந்த ரெண்டு பிளேயர்ல பேட்டிங் ஃபஸ்ட்டில் யாருக்கு ப்ரோ அதிக இம்பார்டன்ஸ் கொடுக்கலாம்னா நீங்க நகால் வதிராக தான் கொடுக்கணும் பிரஷர் சுச்சுவேஷனில் ஃபுல்லாக வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் எடுத்து ஒரு நாற்பத்தொம்பது ரெண்டு ஐம்பது ரெண்டு சரிச்சு கொடுத்துட்டு போகிறாரு ஸோ நெஹால் வதிராக அதிக இம்பாரன்ஸ் கொடுக்கலாம் பட் டபுள் ஆப்ஷன் பிளேயர் லிஸ்ட்டில் நமந்திருக்காரு லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங்கும் பண்ணியிருந்தாரு கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணுற டேலண்ட்டாகவும் போல் பண்ணியிருந்தார் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்டார்ட்டில் இருந்து மூணு பிளேஸில் இருந்து நாலு பிளேஸ் வரைக்கும் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் பட் மூணு பிளேஸே பெஸ்ட்டான ஆப்ஷனாக தெரிய வருது பேஸ்ட் டீம் ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இஷான் கிஷான் அடுத்து கெண்டிச்சு கிளாஸ் ரெண்டு விக்கெட் கீப்பர்ஸுமே நம்ம பிக் பண்ணியிருக்கோம் பேட்டர்ஸில் சூரியகுமார் யாதவ் அபிஷேக் சர்மா டிம் டேவிட் திலக் பர்மா ஆல்ரவுண்டர்ஸில் ஹர்திக் பாண்டியா மார்கோ ஜென்சன் போலர்ஸில் கம்மின்ஸ் பும்ரா கோய்சியா ஸோ இதில் ரிஸ்காக பார்த்திங்க அப்படின்னா கேப்டன் பார்த்திங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியை கொடுத்துருக்கோம் மார்க்கோ ஜென்சன் திலக் வர்மா ஸோ அது அதுக்கூடிய அப்படின்னா டிம் டேவிட்டே கொஞ்சம் ரிஸ்க்காக உள்ளே கொண்டு வந்திருக்கும் பவுலிங்கில் கோயித்ஸியாக பார்த்திங்க அப்படின்னா ரிஸ்காக உள்ளே கொண்டு வந்திருக்கும் கேப்டன் ஹரிக் பாண்டியா வைஸ் கேப்டன் சூரியகுமார் யாரு சேஃபாக கொடுத்துருக்கோம் ஸோ என்னோட ப்ரடிக்ஷன் கரெக்ட்டு அப்படின்னா இந்த பர்ட்டிகுல நான் பிக் பண்ணிக்கக்கூடிய லெவன் பிளேஸ்லேருந்து எட்டுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது பிளேஸ் இன்றைக்கி ட்ரீம் டீம்னு வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய பதினோரு பிளேஸில் உங்களோட ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பிளேர்ஸை இன்னோட்டாக ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டே இருங்க ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் திலக்குருமா இல்லைனா டிம் டேவிட்டுக்கு பதிலாக நீங்கள் ரோஹித் சும்மா பிக் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பாக எனக்கு ஜிஎல் கிளிக் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ ஆஃப்டர் லைனப் உங்களுக்கு டீம் வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஆஃப்டர் லைனப் பார்த்திங்க அப்படின்னா லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக்லேருந்து எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணி வச்சுக்கேன் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க இன்னொரு நல்ல வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்